இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிதமான மழையுடன் வேகமான காற்றும் மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழை மற்றும் கரும்பு மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி தீவனச் சோளத்திற்கு மேலூரமாக தழை சத்து இடலாம் இரவை மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி நடவு செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும் வரும் ஐந்து நாட்கள் மேகமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் இரவை பயிருக்கு மண் வழியாக தழை மணி மற்றும் சாம்பல் சத்து இடுவதை தவிர்க்கவும் கடந்த வாரம் பெய்த மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை கொண்டு பாகல் மற்றும் பூசணி வகை கொடி பயிர்களுக்கு ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் குழி எடுத்து ஆரவிடவும் தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் பணிகளை மேற்கொள்ளவும் மேலும் தென்னைக்கு சுற்றி மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும் மழையில்லாத சமயங்களில் மட்டும் மஞ்சள் நடவு செய்த மூன்று நாட்களுக்குள் களை முளைக்கும் முன் தெளிக்கும் களை கொல்லியை தெளிக்கலாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சாகுபடி செய்யப்பட்டுள்ள கோடை நெற்பயிரில் இலை சிறந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோபால் ஐநூறு மில்லி அல்லது நனையும் கந்தகத்தூள் அறுநூறு கிராம் என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவும் தட்பவெப்பநிலையில் பயிர் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் குன்றிய நெற்பயிர் வளர்ச்சியினை நிவர்த்தி செய்ய உடனடியாக பொட்டாஷ் உரத்தினை மேலூரமாக ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ இடவும் மற்றும் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதம் ஜிங்க் சல்பேட் உரத்தினை தெளிப்பாக நெற்பயிருக்கு அளிக்கவும் குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு சென்ட் நாற்றங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பருத்தியில் மொட்டு உதிர்தலை கட்டுப்படுத்த நாப்தலின் அசிட்டிலிக் அமிலம் நாற்பது பிபிஎம் கரைசலை ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பது மில்லி என்ற அளவில் மாதம் ஒரு முறை தெளித்து பின்பு தொண்ணூறு நாட்கள் கழித்து ஒரு முறையும் கட்டுப்படுத்தலாம் இவ்வாறு செய்வதால் மொட்டுக்கள் உதிர்வது குறைந்து காய்கள் அதிகம் பிடிக்க உதவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக பாகற்காய் பயிரில் தத்துப்பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படலாம் அதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் நாற்பது கிராம் சூடோமோனாஸ் முன்னூறு மில்லி நன்கு புளித்த தயிர் இவற்றுடன் இருபது மில்லி கோழி முட்டையின் வெள்ளைக்கரு சேர்த்து கலந்து தெளிக்கவும் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக தக்காளி பயிரில் அசுவினி பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படலாம் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் முப்பது மில்லி வேப்ப எண்ணெய் இருபத்தி ஐந்து கிராம் இலுப்பை எண்ணெய் மற்றும் பத்து கிராம் காதி சோப் கலந்து தெளிக்கவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு நீண்ட தூரம் நடக்க வைக்க வேண்டாம் கால்நடைகளுக்கு அதிக அளவிலான பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனங்களை கொடுக்கவும் மேலும் கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கான நீலகிரி மாவட்ட வானிலையில் பகல் வெப்பம் இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இரவில் வெப்ப அளவுகள் பனிரெண்டு டிகிரி செல்சியஸாகவும் நிலவும் மற்றும் லேசான மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடைபோகம் சாகுபடியாக பீன்ஸ் செடியின் விதைகளை விதைப்பதற்கு முன் டிரைகோடெர்மா பூஞ்சான கொல்லியினை ஒரு கிலோவிற்கு நான்கு கிராம் கலந்து விதைக்கவும் இஞ்சி செடியின் விதைகளை விதைப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன் சூடோமோனாஸ் பூஞ்சான புள்ளியினை ஒரு கிலோவிற்கு ஐந்து கிராம் விதை நீத்தி செய்து விதைக்கவும் இதனால் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க முடியும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நீலநாக்கு நோய் செம்மறி ஆடுகளை அதிகளவில் தாக்கும் முக்கியமான நச்சுயிரி நோயாகும் இந்நோய் செம்மறி ஆடு வளர்ப்போருக்கு மிகுந்த பொருளாதார இழப்பினை உண்டாக்குகிறது இந்நோயின் தாக்கமானது தமிழ்நாடு முழுவதும் காணப்படுகின்றது இந்நோய் கிருமி கூலிகாய்ட்ஸ் என்னும் கொசு கடிப்பதன் மூலம் நோயுற்ற ஆடுகளிலிருந்து மற்ற ஆடுகளுக்கு பரவுகின்றது இந்நோய் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் மாதங்களான அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காணப்படுகின்றது இந்த மாதங்களில் கூலிகாய்ட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் சளி வருதல் முகம் வீங்கி காணப்படுதல் வாய் உதடுகள் ஈறுகள் நாக்கு ஆகிய இடங்களில் புண் தோன்றுதல் அதிக ரத்த ஓட்டம் காரணமாக நாக்கு அதிக சிவப்பு நிறத்துடன் காணப்படுதல் மற்றும் சில செம்மறியாடுகளுக்கு கழிச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் இந்நோயை தடுக்க இந்தியாவில் நீல நாக்கு நோய்க்கான தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது தற்போது சின்ன வெங்காயம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நல்ல மகசூல் பெற அர்க்கா கூட்டு நுண்ணுயிர் கலவையை லிட்டருக்கு இருபது கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பு செய்ய வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்ளா டாக்ஸின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்கத்திற்கு வாய்ப்புள்ளது எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும் தற்போது ஆடுகளுக்கு போதிய அளவு பொருட்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் தினமும் நூறு முதல் இருநூறு கிராம் அளவு அடர் அடர்த்தீவனம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை இனி வரும் ஐந்து நாட்களில் மழை இல்லாமல் இருப்பதால் வாழை தென்னை மிளகு மற்றும் மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும் தென்னையில் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் நுனி வளைந்த கம்பி மூலம் காண்டாமிருக வண்டினை சேகரித்து அழிக்கலாம் ஒரு மரத்திற்கு மூன்று நாப்தலின் உருண்டையுடன் நூறு கிராம் மணல் கலந்து மரத்தின் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம் இனி வரும் ஐந்து நாட்களில் மழை இல்லாமல் இருப்பதால் மலர் செடிகளுக்கு நீர் பாய்ச்சவும்